ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். என்ன நண்பா, ஏதாவது நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஆர்சி ட்ரக்கோட வீல் தான் மேக் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணலாம். சரி வாங்க நண்பா, இந்த வீல் மேக் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, வீல் மேக் பண்ண நீங்கள் வந்து பியூசி பேப்பர் வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நான் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி நம்மளுக்கு வந்து 4 பீஸ் தேவை. ஸோ நீங்கள் வந்து 4 பீஸ் பிபிசி பேப்பர் நீங்கள் வந்து வெட்டி சாண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிபிசி பேப்பருக்கு பெருசாக டைமென்ஷன் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் வந்து எடுக்கிற வெயிலோட வெட்டை பொறுத்துருக்கு. நான் வந்து எடுக்கிற வீலுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நான் வந்து பிபிசி பேப்பர் வெட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் நம்மளோட ரிம்மாக இருக்கும் போகுது. இப்போ நம்ம வந்து ரிம் தான் மேக் பண்ண போகிறோம். டயர் நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். நண்பா, இப்போ நம்ம வந்து பக்காவாக நம்ம வந்து 4 பீஸ் பிவிசி பேப்பர் நம்ம வந்து சாண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஒரு பம்பர் எடுத்துக்கோங்க, அந்த பம்பரை கரெக்டாக பிவிசி பேப்பரில் ஏறுற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிவிசி ஷீட் எடுத்திருக்கேன். அந்த பிவிசி ஷீட்டை நல்லா கீப் பண்ணி நம்மளோட பிவிசி பைப் மேலே வச்சு அந்த பம்பரத்தை அந்த பிவிசி ஷீட் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோல்டு கிடைக்கும். நம்ம ரிமுக்கு தேவையான மோல்டு கிடைக்கும். பிவிசி பேப்பரோட பிவிசி ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுற வீடியோ என்னோட வேலூர் சேனல் விஷ்ணு அரிதாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் தான், போய் பாருங்கள் நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிவிசி ஷீட்டை வெளியில் எடுக்கும்போது நீங்களே பார்க்கலாம், ஒரு மோல்டு கிடச்சிருக்கு. நம்ம ரிமுக்கு தேவையான மோல்டு கிடச்சிருக்கு. அதை நம்ம வந்து வெட்டி எடுப்போம். அதை நான் வந்து கத்தியை ஹீட் பண்ணி தான் வெட்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் அதை நம்மளோட பிவிசி பேப்பரில் வச்சு ஒட்டிக்கலாம். நண்பா, நான் வந்து இந்த வெட்ர போர்ஷன் நான் வந்து உங்ககிட்ட காமிக்க முடியல, ஸோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அதுக்கு சைடில் ஃப்ரெஷ் கிளிப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நண்பா, உங்களுக்கு வந்து கத்தி ஹீட் பண்ணி தான் வெட்டணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டிக்கலாம். வேணால் ஆக்சை பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கட்டர் ஏதாவது வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டர்னா பேப்பர் கட்டர் கிடையாது, கட் பண்ண பிவிசி கட் பண்ணுற கட்டர் ஏதாவது வந்து அது கூட யூஸ் பண்ணி வெட்டிக்கலாம். எதுக்காக இந்த மோல்டு யூஸ் பண்ணுறோன்னா, இப்படி மோல்டு பண்ணி வச்சுருக்கோன்னா நம்மளுக்கு ஒரு ரிம் ஷேப் கிடைக்கிறதுக்காக தான். நீங்கள் எடுக்கிற வம்பரத்தை பொறுத்து இருக்கு நம்ம இந்த ஷேப்பும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க வம்பரத்தையும். இப்போ நீங்களே பார்க்கலாம், நம்மளோட 4 பீஸ் பிவிசி பைப்பிலே நம்ம வந்து பக்காவாக அந்த மோல்டு பண்ணி வச்சாச்சு, மோல்டை ஒட்டி வச்சாச்சு. இனி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒட்ட போட்டு வச்சுக்கிறேன். நம்ம ரிம்முக்கு எப்போவுமே நம்ம வந்து நீங்களே பார்க்கலாம், நம்ம டயருக்கு ரிம்லலாம் எப்போவுமே ஒட்டை இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒட்டை போட்டாச்சு. நடுவில் குட்டி ஓட்டையும் சைடில் நான் பெரிய ஓட்டையும் போட்டு வச்சாச்சு. அது மாதிரி நம்ம வந்து எல்லா பீஸுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரிம் போர்ஷன் பக்காவை ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதோட டயர் போர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதனால டயருக்காக நம்ம வந்து திக்கான ரப்பர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ரப்பர் ஷீட் நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வேணும்னா அமேசானோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் முடியல நண்பா. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் போய் ரப்பர் ஷீட் திக்குன்னு கொடுத்துக்கோங்க, திக்னு சர்ச் பண்ண கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ரிம்முக்கு தேவையான டைமென்ஷன் நம்ம வந்து மார்க் பண்ணி அதில் வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் அப்போ நம்ம வந்து வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை நம்ம வந்து நம்மளோட அந்த ரிம்மு மேலே வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டி நம்ம வந்து நட்டு மோல்ட்டும் யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரில் மிஷினோட சக்கில் நம்ம வந்து ஏற்றி வச்சுக்கலாம். நம்ம ஏற்றி நட்டு மோல்ட்டை ஏற்றி வச்சு நம்ம வந்து டைட் பண்ணி அதை நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வீல் ஷேப்புக்கு. ஸோ அவ்வளோதான் நம்ம சொன்னீங்க, பார்த்துக்கோங்க. We'll be right back.
இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பிடிச்சிருந்தேன் சொல்லுங்க. நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துருக்க பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். அப்ப மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஷ்ணு.